பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். திமுகவில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த மூத்த நிர்வாகிகளை மதிப்பதில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும், அதை பற்றி நாம் பேசக்கூடாது. ஏனென்றால் யோக்கியனுக்கு திமுகவில் என்ன வேலை? ஆகவே எப்படியோ போகட்டும். ஆனால் திமுக தலைவரும் தனது தந்தையுமான மு.க. ஸ்டாலினை கூட மதிப்பதில்லை என்பதுதான் ஹைலைட்டே. ஒரு கட்டத்தில் கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் ஆட்டம் தாங்க முடியாமல் திமுகவினரின் போஸ்டர் பேனர்களில் பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் தனது படத்தை தவிர வேறு யாருடைய படமும் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டார் மு.க. ஸ்டாலின். ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அடங்குவதாக தெரியவில்லை. இது குறித்து பாஜகவின் கலை மற்றும் பண்பாட்டு பிரிவு தலைவர் காயத்ரி ரகுராம் தனது ட்விட்டர் பக்கத்தில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த டிசம்பர் 22 திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். அதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் படத்தை தவிர வேறு யார் படமும் திமுக பேனர் போஸ்டர்களில் இடம்பெறக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு திமுக எம்பி கனிமொழியின் பிரச்சார பயணத்தில் கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. போஸ்டர் பேனர்களில் இருந்த கனிமொழியின் படங்கள் நீக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஜனவரி 5 கனிமொழியின் பிறந்த நாளுக்கு போஸ்டர் பேனர்களை தடுக்க அரங்கேற்றப்பட்ட நாடகம்தான் இந்த அறிக்கை என்பது தெளிவாக தெரிகிறது. காரணம், அதற்கு அடுத்த நாள் அதாவது ஜனவரி 6 திருச்சிக்கு சென்ற உதயநிதிக்கு மட்டும் அந்த அறிக்கை செல்லுபடியாகவில்லை. உதயநிதியே கட்சி நிர்வாகிகளிடம் அறிக்கை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள், விளம்பரம், போஸ்டர், பேனர் எல்லாவற்றிலும் என் படம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அத்தோடு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதியின் அறிக்கை குப்பை தொட்டிக்கு சென்றுவிட்டது. கட்சியையும் குடும்பத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாத மு.க. ஸ்டாலினை பார்த்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளே முகம் சுளிக்கின்றனர். உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் செய்யும் அட்டகாசங்களை பார்த்தால் அழகிரி சொன்னது போல, ஏன் உனக்கு அடிக்கலையா போஸ்டர், வருங்கால முதல்வர் அப்படின்னு அடிக்கிறாங்களே, உன்னால ஆக முடியவே இல்லையே, வருங்கால முதல்வர் மொத்தத்துல போஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கப்பா, எப்ப வந்தாலும் விட்டுறீங்க, வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர். நிச்சயமா கிடையாது அது, நிச்சயமா கிடையாது அது, நிச்சயமா கிடையாது அது. ஆம், எப்போதுமே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வருங்கால முதல்வர் தான். நன்றி.